ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நந்தகுமார் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா காரமடை ரோட்டுக்கும் மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சென்டராக கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் காரமடைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும், அதாவது 2.8 கிலோமீட்டர்ஸ் வரும். அதே மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.7 கிலோமீட்டர்ஸ். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இது அருமையான வீடுங்க, ஒரு தெற்கு பத்து மாதிரியான வீடு. ஒரு 20 மணி ரோட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக பிளான் பண்ணி ஒரு 3 பெட்ரூமோடு கட்டியிருக்காரு. ஸோ வீடு உண்மையாகவே அருமையாக இருக்குங்க. வெளியவே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த வீட்டோட யூனிக்னஸ் தூக்கியிருக்காங்க. அப்புறம் சொல்லப்போனால் காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட் ஏஜ் மார்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகான ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலையும் பார்த்திங்கன்னா நான் உள்ள ஒவ்வொரு உங்களுக்கு சொல்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21x16 அளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஹாலோடு இருக்க மாதிரியான வீடுங்க. ஒரு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் ஒவ்வொன்றும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க இதோட என்ட்ரன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கொடுத்துருக்க டோர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு கார் டூ வீலர் ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேட்டை கொடுத்துருக்காங்க. இது ரோட்டு மதிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2.5 அடி அந்த அளவுக்கு தான் ஹைட்டில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக அந்த இந்த டோர் யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது. ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே மாதிரியான டைல்ஸ் பார்த்திங்கன்னா பதிச்சு டோட்டலாகவே அந்த செவர் ஃபுல்லாகவே டோட்டலாக டைல்ஸ் பார்த்திங்கன்னா பதிச்சிருக்காங்க. இந்த கலர் பாருங்களா, ஒரு யூனிக்கான ஒரு கலரில் உங்களுக்கு அழகாக ஒரு ஒன்று அந்த மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 11x35 அளவில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்னு பார்த்திங்கன்னா நம்ம கார் ப்ளஸ் டூ வீலர்ஸ் எல்லாமே தாராளமாக நிப்பாட்டலாம். அது போக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து அப்படியே அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. ஸோ ரைட் சைட் கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தொட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரிங்க தண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ டைல்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட 1x1 அளவில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தாங்க இதனோட என்ட்ரன்ஸு. ஸோ ஆளில் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக டிசைன் கொடுத்து பூ டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா டோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் பாருங்கள், ஹால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2x4 அப்படிங்கிற அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு